தேங்க்யூ ஸோ மச் அஞ்சனா அவர்களே. அண்டு வணக்கம் வணக்கம்ண்ணே, எல்லாருக்கும் வணக்கம். ரொம்பவே சந்தோஷம். அதாவது எனக்கு என்னென்னா, மன்சூர் அண்ணனுக்கும் எனக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது, குகன் அண்ணனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அதாவது என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம்தான், அந்த சைடில் வந்து ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அது ஒரு 5-star ஹோட்டல், அங்கே போய் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து இந்த பேனரில் நான் என்னென்னா மில்லியன்னு போட்டிருக்கேனோடனே, மயிலாடுதுறையில் ஒரு ஹோட்டல் இருக்கல தம்பி, அது நம்ம இது தான் அப்படின்னாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நம்ம அந்த ஒரு ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு குடும்பமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் வந்து மெமரியாக கூட வச்சுருந்தோம். அதை வந்து அண்ணன்ட்ட நான் காமிச்சேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்கள் பேனரில் நடித்தது ரொம்ப சந்தோஷம்னு. அண்டு குகன் அண்ணா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணா. எப்படின்னா, நம்ம சினிமா தெரிஞ்ச அண்ணாக்கள் நிறையா பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து நம்ம நிறைய விஷயங்கள் கேட்போம், தெரிஞ்சுப்போம். அதாவது அவங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம், எந்த மாதிரி விஷயங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னே கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டு போல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வைசர் குகன் அண்ணா. அநேகமாக இந்த படத்தில் நான் ஸ்பாய்லராக சொல்லலை, இது வெப்பன் Chapter 1, Chapter 2, Chapter 3 இன்ஃபினிட்டி எடுத்தாலும் அதில் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அந்த வேளை சத்யராஜ் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ தான் வந்து ஆவேசம்லாம் பயங்கர ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து அடிதடி தான் ட்ரெண்டு. ஏன்னா எல்லோரும் போட்டு மேட்ச் பண்ணி அது இப்போ ஆவேசம் ட்ரெண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்பயே தக் லைஃபான ஒரு வில்லனை வந்து பார்த்துருக்கோம் சார். ரொம்ப ஹாப்பி சார் உங்களை வந்து பார்க்குறதும், உங்களோட படத்தில் நம்மளோட சின்ன பார்த்தா இருக்கு நினைக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வசந்த் ரவி பிரதர், அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். அவரோட ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து நான் தான் எடுத்தேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில். ஸோ அந்த வகையில் இருக்கும்போதே ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டாக விஷனை நோக்கி போகக்கூடிய ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகன், மிகப்பெரிய ஒரு வெர்சட்டைல் பெர்ஃபார்மர். ஹாப்பி பிரதர் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. அண்டு தானியா அவர்களே, உங்களோட ஹேண்ட்பேக் தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், ப்ரொடக்ஷன் சைட்லேயும் பிளான் பண்ணோம், கடைசியில் நீங்கள் மிஸ் ஆகிட்டே இருந்தீங்க. நீங்கள் வேறு அப்போ கனடாவில் தெலுங்குலலாம் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போ உங்கள் டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உங்கள் கூட நடித்ததிலும் மிகப்பெரிய சந்தோஷம். மைம் கோபி அண்ணன், அவர் வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்போ எப்படின்னா, நம்ம வந்து எப்போ ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தாலும், தம்பியா ஒன்றும் இல்லை தம்பியா பண்ணிடலாம் தம்பியான்ட்டு ஒரு மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் ரொம்ப நன்றி அண்டு ரொம்பவே சந்தோஷம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.